ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொடி வெண்டைக்காய் பொரியல். இது ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டங்காய் 150 கிராம், மிளகாய் சிகப்பு மிளகாய் 8, கடலைக்காய் 50 கிராம், பூண்டு 8 பல், ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1.5 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், புளி 1 சின்ன நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3. முதல்ல ஒரு ட்ரை பேனில் சிகப்பு மிளகாயை 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பேனில் ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண எல்லா பொருள்களையும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட மஞ்சள் தூள் உப்பையும் சேர்த்து மிக்ஸியில் கொரை கொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட இப்போ கடலைக்காயை சேர்த்து கொரை கொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்லையே கடலைக்காயை சேர்த்துட்டா ரொம்ப நைஸ் ஆகிடும். கடலைக்காய் கொர கொரன்னு இருக்கணுங்கிறதுக்காக கடைசியில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. வெண்டங்காயை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணிட்டு 6-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காயை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகாயை கீறி போட்டு அது நல்லா வெடித்ததும் கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டங்காயை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்து காயோட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.